பட்டி தொட்டி பூரா பேர் வாங்கின மைசட்னா வெள்ளா குளம் அன்பு தம்பி பி சரவணா சரவணா எங்க விட்டாலும் வருவானா இந்த ஒருத்தன் சரவணே ஆள் ரெண்டு சரவணே மைச்சர் சரவணே ரெண்டு பேருமே சுத்து மாடு ஆனா அவன் அவன் ஓரளவுக்கு நல்லவன் ஆனா ரெண்டு பேரும் எப்படி ரெண்டு உம்பளை சேர்த்து வச்சிருப்பாங்க ஒரு முள்ள மாதிரி ஹலோ ஹலோ என்னப்பா இங்கே பலவாத்திய கலைஞராக பாசத்துக்காக வருகிறது இந்த என் அன்பு தம்பி குணசேரநல்லூரை சேர்ந்த பி எம் மதன்ராஜ் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு அன்னை பாம்பாட்டி முருகண்ணை சார்பாக புன்னாடி பத்து கருவப்படுது தம்பி காடமங்கலம் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற முருகன் அவர்களுக்கும் அன்பு மகன் எங்களது குருவினந்தல் பாண்டி ரெண்டு பேர்த்துக்கும் துண்டு அன்னை அங்கே போய் கொடுத்துருங்க அவன் வர முடியாது அவன் இங்கே வந்தாங்கன்னா சாண்டை தள்ளி விட்டுருவாங்க வரமாட்டாங்க ரெண்டு பேரும் ஆனால் போய் கொடுத்துருப்பா தம்பி மதன் அவன் ஏற்கனவே வீடியோ எடுத்துக்கிடுவாங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க நீ பாப்பனா நான் பாப்பனா சரி போ தம்பி சொன்னது மாதிரி என்னப்பா ரெண்டு வார்த்தை பேசிக்கோ நன்றி சொல் நன்றி சொல் என்ன எனக்கு புன்னாடை அணிவித்து கர்வப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்கள் அவர்களுக்கு என் சாவாவும் என் கலைக்குழு சாராவும் நன்றி நன்றி ஆனால் ஆல் ரவுண்டில் அங்கே உட்காரும் போது நல்லா பேசினேன் பார்த்தாங்க மாட்டுவேன் என்னை பொன்னாடி ஊரில் பெரிய ஆளாக இருப்பாங்க அவரை மேடையில் ஏற்றி விடுவேன் அவன் வரும்போதே பம்புவேன் ஏதுக்கு நான் பேசலப்பா இல்லை போ ரெண்டு வார்த்தை பேசுங்க இங்கே நின்றுக்கிறேன் இந்த ஊரில் என்னையும் கூப்பிட்டு மரியாதையாக வந்து வாங்கிட்டு போக சொன்னேன் கிராமத்தாளுக்கு நன்றி அம்பருத்தானப்ப ஒண்ணுமே பேச தெரியாது துண்டு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியே அம்பளிவு கொடுக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் விழா கமிட்டி இங்கே இருக்காங்க இவங்கள்ட்ட கொடுங்க அப்படித்தான் ஒரு ஊரில் துண்டு சீட்டு கொடுக்காங்கன்னு உடனே ஒருத்தன் பார்த்தேன் போய் நோட்டில் எழுதி வந்து நோட்டை கொடுத்துட்டேன் அதெல்லாம் அகராதியாக இருப்பாங்க ஹலோ ஹலோ எக்கோ இங்க ஒரு சாங் ஹலோ 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 அண்ணன் அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி பாம்பாட்டி கிராமத்தில் கட்டழகி நமக்கு கருப்பசாமி குடிகிற குங்குமம் ஒன்றழகி நமக்கு கருப்பசாமி குடிகிற குங்குமம் ஒன்றழகி
நாலு பேத்துக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தாங்க. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, எங்க இருந்தாலும் இங்கிட்டு வராதீங்கய்யா. ரெண்டு பேத்த லத்தி சார்ஜ் பண்ணீங்கன்னா கூட்டம் விளையிறோம். இங்கிட்டு கூடி வாங்க ஐயா. காவல்துறை ஐயா, மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய ஆண்டாரா ஓட்டாதிலிருந்து வருகிற அந்த அன்பு சித்தப்பு அத்தனை சொந்தங்களுக்கு ரொம்ப நன்றி. செல்வம் சித்தப்பா வந்திருக்கா, அது வந்தா 10,000 ரூபாய் கொடுக்காம போகாது. எதுக்கே பரிசா காணாம ஹலோ. வெள்ளகுளம் கிராமத்திலே வெற்றிருக்கும் மைசண்டா சரவண இருக்கும் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, இங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நிறைய பேர் எச்சிய முழுங்குவேன். அன்னைக்கெல்லாம் அவர் எனக்கு 200 ரூபா அவதாரம் போட்டாருன்னா நினைப்பீங்க. நீங்க ஒழுங்கா கரெக்டா சாலை விதிகளையும் ஒரு டூலர் ஓட்ட என்னென்ன தேவையோ அதை நீங்க வைத்திருந்தால் இந்த காவல்துறை அதிகாரி ஐயா உங்களை பொறுத்தளவு நண்பர்களே நண்பர்களே. ஐயா பேசிட்டேயா, என மேல எதுவும் கேச போட்டுறாதீங்க. நான் இப்போ வர வர அக்யூஸ் மாதிரியே இருக்கேன். தாடிங்கிற பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாச நிறைந்து பண்பு நிறைந்து நாடக கலையை வளர்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான அன்பு தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். இப்பத்தான் நாடகமே ஆரம்பிச்சிருக்கோம், இவ்வளவு நேரம் எழுத்து போட்டோம், எடிட்டர் எடிட் பண்ணாரு. சரி நீ இங்கே உட்காந்துருக்கேன், அவன் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன். சரி நாடகம் காசு கொடுக்குறவன் இங்கே வேணால் உட்காரலாம், என் தலையில் கூட உட்காரலாம். எதிர்த்து பேசினா காசு தர மாட்டாங்க. இது எதுக்கு ஏன்னா கருப்பு சாமி துடியார் பார்த்தீங்களா, ஒரு கிராமமே நடத்தக்கூடிய அந்த விழாவை இந்த பாம்பாட்டி மக்கள் மட்டும் கிடையாது, சுத்துவட்டார மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் என்றக்காக நேர்த்தி கடையம் போட்டு கருப்பு சாமிக்கு கடா வெட்டி அன்னதானம் போட்டு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய முருகன் அவர் குடும்பத்தாருக்கு எல்லாரும் மறுபடியும் ஒரு கைதட்டலாம். ஏன்னா பாம்பாட்டி முருகனே கிட்டத்தட்ட 17 வருஷமா அவருக்கு எனக்கு நட்பு. இந்த நாடக கலையை வைத்துத்தான் அவர் பெரிய எனக்கு ஒரு உறவா இருந்தாரு. அண்ணே முருகண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணே அன்பாளையத்துக்கு நிறைய உதவிகளாம் செஞ்சுருக்காங்க, ரொம்ப நன்றி. தம்பி அதே மாதிரி, உன் பேர் சடக்குன்னு வர மாட்டேங்கிற மாரிமுத்து, உன் பேர் என்ன சூத்து ஊத்தியோ என்னவர் என்னப்பா பேர் சேர்க்க வந்தீங்களா, எதுக்கு வந்தீங்க, பிள்ளைகளை தூக்கிட்டாங்கட்டு போங்க திருமலை. ஏன்னா நல்லது ஒரு திறமையான கலைஞர்கள். நான் மத்தூரில் மாதிரி கதை பேச இங்க நான் வரல, எனக்கு ஒரு எதிரி உள்ள இருக்கா. யாரு? புதுக்கோட்டை ராதா செல்வி. 5 வருஷத்துக்கு அப்புறம் கருவனூர் மதிப்புக்குரிய எஸ்விபி கீதப்பிரி இங்க நாரதராக வந்திருக்காருல்ல, அவர் ஊர்ல சந்திச்சு அன்னைக்கு என் உதட்ட வெட்டி விட்டுட்டேன். அது பத்தாவதும் மருதங்குடி அழகு மையம் மருதமணி வேற தவி என் வெதரை காலிவன தெரிஞ்ச. ஆனா இந்த மேடையில் அப்படி கிடையாது, சுதாரிச்சுக்கிருவேன். 3 டவுசர் போட்டிருக்கேன், கூட வச்சக்கோளம் திணிச்சிருக்கேன். ஏன் ஆமமண்ட மாதிரியே இருக்கு இவனை பார்க்க. ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா இங்க வந்தாங்க, இவ்வளவு கூட்டம் வரும் நாங்க எதிர்பார்க்கல. நல்ல மழை, நல்ல மனதோடு தெய்வத்தை யார் யாரு வேண்டாங்களோ அவங்களுக்கு தான் மழை வேணும். அப்ப எந்த அளவுக்கு இந்த குடும்பம் விரதம் இருந்து இந்த கருப்புச்சாமி வேண்டி இருக்கும் மழை வர்றதுக்கா பத்தியலா. அண்ணே அங்கிட்ட மழை இல்லைன்னு உனக்கு மட்டும் பெஞ்சிருக்க, நல்லவருக்கு தான் பெய்யும் மழைன்னா. ஆனா அந்த மழை நாடகம் நடக்கும் போது பெஞ்சா சில ஊருக்காரர்கள்லாம் தவறான செயல்லாம் செய்யறீங்க செய்யாதீங்க. தேங்காய் தூக்கி மேல விடுவாங்க, எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சு வைப்பேன், அப்புறம் தண்ணி இல்லாம மயத்தை புடிண்டா கிடப்ப செய்யக்கூடாது. காவல்துறை ஐயா சொன்னது மாதிரி தலைக்கவசம் உயிர் கவசம்ட்டாங்க. அந்த தலைக்கவசம்ல நிறைய பேர் இப்ப போலி அடை வச்சிருக்கேன், அதுல
கோழி அடை வச்சுக்கிறேன், ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல லெஃப்ட்ல திருப்பேன். டம்மு எதுவுமே டீ கடை இங்க இருக்காப்பா? இருக்குல்ல. ஏன்னா இருக்கு? டீ கடையே இல்லை. யாராவது ஒரு ஆளு வச்சிருந்தா நாளைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கலாம். டீ கடை இருக்குடா காரியம் உழைக்க தெரியாத ஆள். ஆனா டீ கடை நாடாத்து நடத்துற டீ கடை என்னமோ தெரியல, 9:30 மணிக்கு குடிச்சா கொல கொலன்னு இருக்கு. 3 மணி ஆயிடுச்சுன்னா நெருக்கி 2 கண்டெய்னர்ல வர சொல்லி தேங்க ஓசை போட்டு நேரம் சைட்டா சட்டிக்குள்ள விட்டுருவேன் போல. பச்சை தண்ணியா இருக்கு, அது கம்மா தண்ணி கிடந்து செகதியெல்லாம் அள்ளி ஆத்துறேன். நீ நல்லா பாருங்க, இந்த கடையில போய் டீ கேட்டா அவன் ஒண்ணுமே தெரியாது, பில்டப் பண்ணுவேன். டீயா பத்துட்டியா அப்படி இப்படின்ட்டுவேன், சரட்டு புரட்டு அப்படி இப்படின்ட்டுவேன், இந்த போட்டுருவான் அப்படின்னு கிளாஸ அப்படி எடுத்துக்கிட்டு கிராமத்தில் உள்ள கிளாஸ்லாம் கழுவவே மாட்டேன். பூரா வட வட்டையா இருக்கு, அவன் கழுவும் போது கிரிச்சு கிரிச்சு சத்தம் கேட்கான், கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு. அம்மா குருமந்த போட்டாலும் போட்டுவாங்க. அந்த 10 டீயை கட்டமுன்னா இப்படி ஆத்துவேன் பாரு, அமுல் டப்பா வெல்டிங் வச்சுக்கிட்டு தூக்கி போட்டு இங்கே ஆத்துறேன். செபத்துல செபத்துல அடிச்சு சுண்ணாம்பழம் சேர்ந்து பார்த்தா 3 டீதான் வர எல்லாத்தையும் கையில ஊத்திக்கிட்டு இருப்பேன். அதனால அடுத்து ஒரு பாட்டை பாடிட்டு நான் அந்த பிள்ளையை நிறைய சந்திக்கிறேன். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ